ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் திருப்பதி ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 2800 கிலோமீட்டர் படிக்கிட்டே இப்போ தான் இருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. இவர் தான் நம்ம அகோரி அருண். இவருக்காக தான் நம்ம இப்போ திருப்பதி ரீச் ஆகிட்டோம். போயிட்டு ரிட்டர்னில் வரும்போது மொட்டை கட்ட போட அப்படியே அப்படின்னு பார்க்க ஒரு 10 தூரம் வந்துட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் எதிர்க்க வந்து பெரிய ஆஞ்சநேயர் கை தூக்கி நிற்கிறாரு. தெரியுதாடா, நல்லா அழகாக இருக்கோம். அப்புறம் நான் இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் வாக்கிங் பண்ண வேண்டியது. தம்பி அருண் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். நான் அதை விட டயர்டாக இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் எனர்ஜி லைட்டாக வந்த மாதிரி இருக்கு. ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டா சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக தர்ஷனம் பார்த்து வரலாம்னு தெரியல. போய் பார்ப்போம். ஓகே, பாய். ஹாய், நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட 2000 ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். இட்ஸ் ஆகிட்டோம். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாகவே ரெண்டு பேருமே படிக்கிறதுல ஏறிய எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு தான், இல்லைலாம். ஆனால் 2500 படிக்கிட்ட வரைக்குமே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் கடவுள் அடையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது நல்லாவே தெரிஞ்சிது அப்படின்னு இவர் தாங்க சொல்கிறாரு. இவர் சொல்ல மாட்டேன். இவர் அதுக்கே நாத்திகம் நினச்சிடாதீங்க. இவரும் நாத்திகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்படிலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர். லைஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸா? எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் எல்லாத்தையும். சொல்லும்போது நானும் வேணாம், நல்லா வேணாம், நம்ம செட் ஆகாது வேண்டாம் வேண்டாம் சொன்னேன். சரி போய் பார்ப்போம். அது ஒரே ஒரு டைலாக் சொன்னேன். என்னென்னா அதே நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வாக்கிங்கில் போயிருக்கோம். ஸ்ரீவாரின் ஒரு லொக்கேஷன், ஸ்ரீவாரி மெட்டு. ஆமாம், ஸ்ரீவாரி மெட்டு. ஆனால் இந்த தடவை இதுலேருந்து போகலாம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, கிலோமீட்டர் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொன்னார். கிலோமீட்டர் ஜாஸ்தி, சரி ஓகே. அவர் என்ன சொன்னார்னா, அதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், இப்போ இதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் இதோட விஷயம் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி நம்மளால எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு வேலை. அந்த ஒரே ஒரு வேலை. ஆனால் இப்படி சொன்னவர் ஸ்டெப்ஸ் ஏறும்போது என்னை தயவு செஞ்சு என்ன பஸ்ஸில் விட்டுறான், பஸ்ஸை போயிடுறேன், என்னை விட்டுருக்கேன்னு கதறினாப்புல. அதுக்கு உண்மையிலே நான் நினச்சேன் ஏற மாட்டாப்புல நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த வேலை ஒரு டைம் என்னால் முடியல உட்காந்துட்டேன். எங்கடான்னு பார்த்து என்ன தாண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காப்புல. இந்த ஆமை முதல் முயல் கட்ட மாதிரி தான் எனக்கு அது தெரிஞ்சு. என்னடா அது இப்படி ஒரு ஆள் ஏற மாட்டாப்புலன்னு நினச்சேன். ஆனால் ஒரு டைம் என்னையை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாப்பு. இதுதான் தேவை. லைஃப்பில் வந்து ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் நமக்கு ஓடணும்னு போகணும்னு தோணும். எவ்வளோ நாளாக இருந்தாங்க நீங்களே இருக்கீங்க. நாங்களே ஓடுறது ஓடுங்க ஓடுங்க. பட் ஓகே, காட்டுங்க. எனவே நாங்கள் ஒரு டெஸ்டினேஷன் கிட்ட கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். எனவே நோ காஃபி நோ டீ எதுவும் குடிக்கல. ஒன்லி வாட்டர், பானி, ஏதோ தண்ணி மட்டுமே குடிச்சு போயிட்டு இருக்கோம். ஏடா அது திடீர்னு லொக்கேஷன்லாம் மாறிட்டே இருக்குங்களா? இது கொஞ்சம் அப்படி தான், மண்டபங்கள் பாதைகள்னு அந்த பாத்வேக்காக நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நிஜமாகவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு டைம் நீங்கள் எப்பயாச்சும் ஃபேமிலியோட நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்கும்போது வாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பரான பிளேஸு. லைஃப்பில் ஒரு தெரியாது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இப்போ நாங்கள் ஓரளவுக்கு நடந்து வந்துட்டோம். இந்த இடத்துல உக்காந்துட்ருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் பாஸ் பண்ண வாங்கணும். வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வந்து உட்காந்துருவோம். இது நமக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டோம்னா ஒரு பாத்தை பாஸ் பண்ணிட்டோம். இது இருந்தால் தான் விடுவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மூணு இடத்துல மூணு செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஏமாற்றவே முடியாது. திருப்பதி நீங்கள் வந்து நடுவில் வந்து இறங்கிட்டு போயிடலாம் அப்படி பிளான் போட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டம். மூணு செக் பாயிண்ட் இருக்குது. இந்த கார்டை வந்து இது ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் இதுதான். இந்த கார்டு கொடுக்கும்போது விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1800 படியாரா 1800 படி வரும்போது இந்த செக் பாயிண்ட்டு. இந்த இடத்துல நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க இங்கே ஒரு ஸ்டிக்கர் போட்டு டைமிங் போட்டு கொடுத்துறாங்க. டைமிங் இந்த டைமுக்குள்ளே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டைம்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூணாவது செக் பண்ணிட்டு தான் இது இந்த சீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீல் இந்த சீல் இந்த மூணாவது செக் பண்ணிட்டு இப்போ இதுக்கப்புறம் எத்தனை செக் பண்ணிட்டு தெரியல. பட் ஹாக்கிங்கில் ஏமாற்றவே முடியாது, நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் அவ்வளோதான் கண்டிப்பாக. இது வந்து அடுத்த செக்மெண்ட். இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், ஏன்னா அங்கேயோட ஸ்டெப்ஸும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஆலப்பேரி. ஆலப்பேரி பார்த்து முடிஞ்சிச்சுப்பா. ஆலப்பேரி பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஸ்ரீவாரி பாதையில் போயிருந்தீங்கன்னா அது இந்நேரம் கோயிலுக்கு போயிட்டுருப்பீங்க. இது வந்து ஆலப்பேரி பாதைன்றது பெருசு. நம்ம அதாவது ரிட்டர்ன் வர வழியில் பிளாட்ஃபார்ம் சைட்லலாம் போக வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்மையாக இருக்கும். ஆமாம் இருங்க, அது உங்களுக்கு நான் வேறு வியூவில் காட்டுறேன். ஹாய், இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த வியூவும் தெரியும், இந்த வியூவும் தெரியும். ஆமாம், இது வந்து ரைட் சைடில் பாருங்கள். இது பேர் தான் போத்தி. பார்த்தீங்கன்னா அதே சன்செட்டேஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, அப்படியே தான் தெரியும். நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் ரோடு கிளம்பிடுவோம். இந்த வரி இந்த ஆலப்பேரி வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீ லக்கேஜ் கேரி, அதாவது லக்கேஜ் ஒரு நிமிஷம் புரியுங்க. இந்த ஆலப்பேரி வழியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லக்கேஜ் கேரியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க திருமலை தேவஸ்தானத்துலேருந்து, அந்த டிடிடி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலப்பேரியில் இறங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு அந்த டோக்கன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அங்கே போகும்போது நீங்கள் ஆக்சுவலாக லாக் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் கம்பல்சரி, உங்களோட பேக்கேஜ்லாம் லாக் பண்ணிக்கிறதுக்காக. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அங்கே கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான், உங்களுக்கு எந்த வித சார்ஜஸும் கிடையாது. அங்கே கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே திருமலை போன அப்புறம் ஏறின அப்புறம் அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஆ, அந்த டோக்கனை கொடுத்தீங்கன்னா உங்கள் லக்கேஜ் கொடுத்துருவாங்க. ஆமாம், அங்கே நீங்கள் உங்களோட பேக்கேஜும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேக்கை கேரி பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஏன்னா எங்களுக்கு எங்கள் லக்கேஜ் பெருசாக தெரியல, வெயிட் ஒன்றும் கிடையாது. ஹெவி வெயிட் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு, ஹெவி வெயிட் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே காய்ஸ், இந்த ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணுறேன். நாங்கள் அங்கே போய் டெஸ்டினேஷன் ஆகிட்டதுக்கப்புறம் வீடியோ போடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ போடுறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 3000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 ஸ்டெப்ஸ் ஏறணும் பாருங்க. பெண்டில் எல்லாமே கிழிஞ்சிருச்சு, உள்ள சதை இருந்தால் ஒன்றும் தெரில, அப்படி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக அந்த 650 படிக்கட்டு வந்து ரொம்பவுமே எங்களை சிரமப்படுத்திடுச்சு. ஏதோ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம், ஃபைனலாக வி ரீச், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் போயிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ, பை பை.